Hello students, in the video la gaseous state la evolution 38 pakaporum. Enna ketirukangala aerosol cans carry clear warning of heating of the can. Why? Adhaavadhu aerosol can appadina aero appadina vandu kaathu. SOL na solution. Adhaavadhu thanniyum kaathu seethapatta oru can. Adhaavadhu most of spraying bottles la irukleya adalla vandu indha maadhiri ஏரோசல் கேன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து எக்காரணத்தை கொண்டு இதை வந்து ஹீட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு வேர்ட் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து ஏன்னு கேட்குறாங்க. இப்போது ஏரோசல் கேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விட் இருக்கும், அதாவது என்ன சொல்யூஷன் ஒன்றுமோ அந்த சொல்யூஷன் வச்சுருப்பாங்க. அது கூட ப்ரொப்லண்ட்டை வந்து ஆட் பண்ணுவாங்க. ப்ரொப்லண்ட் அப்படின்னா இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது இந்த லிக்விட் வந்து வெளியே வரணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ப்ரொப்லண்ட்டாக அதாவது ஒரு உந்து சக்தியாக இருக்கிறதுக்காக ஒரு சில கேசஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைட், ப்ரொப்பேன், பியூட்டேன், இதெல்லாம் ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஏரோசல் கேன்ஸில் இந்த லிக்யூடும் இந்த ப்ரொப்லண்ட்டும் தான் இருக்குது. இந்த கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தீப்பிடிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம எல்பிஜி கேஸ்லேயே இந்த ப்ரொப்பேனும் பியூட்டேன் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த கேனை வந்து நெருப்பில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் இருக்குது டெம்பரேச்சர் அதிகமாகுது. டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால இந்த கேனால் தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு ப்ரெஷர் வந்து உள்ளே உருவாகும். அப்போ வந்து அந்த கேன் வந்து அப்படியே வந்து பஸ்ட் ஆகிடும். அதுவும் சாதாரணமாக வடிக்காது, இந்த ப்ரொப்பலண்ட்டெல்லாம் வந்து ரொம்ப வயலண்ட்டானது. ஸோ வந்து ஒரு ஃபயர் பால் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நெருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எரிஞ்சிட்ருக்க அந்த ஃபயரில் வந்து இந்த பாட்டிலை வந்து போடுறீங்க. போடும்போது என்னாகும் அப்படின்னா அது அப்படியே வெடித்து ஃபயர் பால் அந்தளவுக்கு இது வெடிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த கேனை வந்து எக்காரணத்தை கொண்டும் ஹீட் பண்ணாதீங்கன்னு போட்டிருப்பாங்க.